Hi friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பண்ண போறோம். ராகி மாவு நிலக்கடலை அல்வா பண்ண போறோம். இது பண்றது ரொம்பவே ஈஸி, நாலஞ்சு இன்கிரீடியன்ஸ் தான். ராகி நிலக்கடலை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஐட்டம்ஸ். இந்த நிலக்கடலையை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு, அது நம்ம அல்வா கிளறும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். நாம இப்போ அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்த ஒரு அரைக்கப்பு நிலக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அது கூட முக்கால் கப்பு பால் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் 1.5 கப்பு பனங்கருப்பட்டி நல்ல பவுடர் பண்ணது, அதை சேர்த்துட்டு அது கூட 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கொதிச்சு பாகெல்லாம் காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கருப்பட்டி கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம அதை வந்து இது பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கருப்பட்டி உங்ககிட்ட பவுடர் பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட்டியாகவே சேர்த்துக்கலாம். 1.5 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ. ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கும், 1.5 கப்பு பனக்கருப்பட்டி. இப்போது இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு பெரிய பாத்திரத்தில் டைரெக்டாக அப்படியே வடிகட்டி ஊற்றிக்கலாம். அது கூட 1 கப்பு ராகி மாவு சேர்த்துட்டு மாவு நல்ல கட்டி இல்லாமல் வர அளவுக்கு அதை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு மாவு வந்து வெந்து அப்படியே சுருண்டு உங்களுக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்கிற கடலையும் பாலையும் இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுவும் சேர்ந்து வெந்து ஒரே மிக்சராக கலந்து வர்ற அளவுக்கு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்ததுக்கு அப்புறமா நாம் இன்னைக்கு மொத்தமாக 4 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறோம். அதில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி ஊற்றி நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ அந்த நிலக்கடலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடலை பயிர் பண்ணியிருக்கிற வயலில் பார்த்தீங்கன்னா அந்த கடலை கொட்டையாக இருக்கும்போது எலி வந்து அவ்வளவா இருக்காதாமா. ஆனால் இந்த கடலை வந்து காய் வைக்கிற டைமுக்கு வர்றப்போ எலி வந்து எக்கச்சக்கமாக குட்டி போட்டிருக்குமா. அதே மாதிரியே அந்த கடலை செடியை சாப்பிட்ற ஆடு மாடு நாய் வயலை சுற்றி இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டைமில் குட்டி போடுமாமா. அது ஏன் அப்படின்னாக்கா இந்த நிலக்கடலையில் ஃபாலிக் ஆசிட் வந்து நிறைய இருக்கிறது தான் அதுக்கு காரணமாக. அதனால தான் இது லேடிஸ் வந்து சாப்பிடும்போது நமக்கு யூட்ரஸை வந்து அது வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்குமா. அதே மாதிரி இதில் கால்சியமும் நிறைய இருக்குது. ஸோ லேடிஸ் இதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாக்கா நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் கூட பார்த்துக்கலாம். இதில் இம்யூனிட்டி பவரும் நமக்கு வந்து நல்லா கொடுக்கும். இது நம்ம எல்லோரும் பாதாம் முந்திரி பிஸ்தா அதுதான் வந்து ரொம்ப ஹெல்தின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் விட நிலக்கடலையில் தான் சத்து நிறைய இருக்குது. இப்போது நான் 2 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்து கடைசியாக 1 தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு நமக்கு இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வரும். இதை ஃபாயில் போட்ட ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஹெல்தியான அல்வா ரெடி ஆகிடும். இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ருசியை சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ.